தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு, இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை. ஆயுதப்படைகள் நவீனப்படுத்தப்பட வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு திட்டம் நிறைவேறி வருகிறது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை ராணுவத்திற்கு வழங்கி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் உருவாக்கப்படவுள்ள புதிய பாடத்திட்டத்திற்கு பொதுமக்கள் கருத்துக்களை வழங்க முன்வர வேண்டும், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வேண்டுகோள். இரண்டு நாள் பயணமாக புதுதில்லி சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று சந்திப்பு. பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான கேலோ இந்தியா மகளிர் ஹாக்கி லீக் போட்டி புதுதில்லி மேஜர் தியான்சந்த் விளையாட்டு அரங்கில் தொடக்கம்.